டெரரான பயங்கரமான ஒரு ஆபரேஷன் தான் பண்ண போறோம். இல்லை நீ வந்து ஃபர்ஸ்ட் கால்லாம் பிடிச்சிடு ஓகேவா? நீங்க ரெண்டு பேரும் வந்து கை பிடிச்சிருங்க, நான் வந்து அப்படியே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டோன்னா உள்ள வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும், அதுதான் நம்ம வச்சு வந்து ஸ்னோ மேக் பண்ண போறோம். ஓகே, இங்க பாருங்க நம்மளுடைய ஸ்னோ வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. பேலன்ஸ்க்காக தான் இப்போ அப்படியே சொருவிடலாமா? என்ன பாக்குறீங்க? டெரரான பயங்கரமான ஒரு ஆபரேஷன் தான் பண்ண போறோம். இல்லை நீ வந்து ஃபர்ஸ்ட் கால்லாம் பிடிச்சிடு ஓகேவா? நீங்க ரெண்டு பேரும் வந்து கை பிடிச்சிருங்க, நான் வந்து அப்படியே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னடா இது கையை புடி கால புடின்னு சொல்லிட்டு பேம்பர்ஸ் கொஞ்சம் என்ன பாக்குறீங்க? ஏன்னா நம்ம வந்து பார்த்தா இதுக்கு வந்து இதை வச்சுதான் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஸ்னோ வந்து மேக் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா பேம்பர்ஸ் தேவைப்படும், அப்புறமேட்டு தண்ணி, அப்புறம் கட் பண்ணுறதுக்கு வந்து சிசர்லாம் தேவைப்படும். ஸோ எப்படி பண்றது நாங்க போய் பாத்துடலாம். Dumdare dum dare dum da dum dare dum dum dare dare dum dum da எல்லாம் வார்ம் வச்சிடலாம். நான் வந்து க்ளவுஸ் வந்து வந்து ரிமூவ் பண்ணிட போகிறேன். நம்ம வந்து மெயின் ஆப்ரேஷன் அப்போ வந்து க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும், அதுதான் நம்ம வச்சு வந்து ஸ்னோ மேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பாருங்கள், அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா? இதெல்லாம் ஆக்சுவலி வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லையா, குட்டிஸாக இருக்கும்போது இதை வந்து வாங்கினாங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க, மீந்து போயிடுச்சுதா அப்படி இந்த லாஃப்டில் போட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு. நேற்று தான் வந்து மம்மியும் ஆண்டியும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கும் போது கிடச்சிது, இது நல்லா எடுத்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் ஒரு லேயர் இருக்குது, ஃபஸ்ட்டு லேயர் ஏதோ கட்டப்போட லேயர் மாதிரி இருக்குது, அந்த லேயர் கட்ட அந்த லே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஆ, உள்ளே இருக்குது ஏதோ பஞ்சு மிட்டாய் மாதிரி. இதோ 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 உள்ளே இருக்குது. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இதுதான் அந்த ஸ்பாஞ்ச் எக்ஸாம் வந்து ஆர்டிஃபிஷியலான ஸ்னோ வந்து மேக் பண்ண போகிறோம். அப்படி எடுத்துடலாம். இன்னும் அப்படியே தொடர்ந்து பலபலன்னு கொட்டும்னு பார்த்தேன், கொட்டவே இல்லை. இப்போ நான் பண்ணல, அதே மாதிரி இந்த நீ பண்ணு, இந்த நீ பண்ணு ஓகே. ஆக்சுவலி இதில் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சும் இருக்குது, இன்னும் நர நரண்டு இந்த ரவை மாதிரியும் ஒரு மூணு இருக்குது. பட் இது ரெண்டுத்துல எதில் வந்து ஸ்னோ வரும்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு ஸ்னோ வருமானம் எனக்கு தெரியல. இந்த வீடியோ இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். என்ன அது திடீர்னு மாஸ்க் போட்டுக்கொண்டு தானே பார்க்குறீங்க? ஏன்னா வந்து பண்ணிட்டு தான் இருந்தோம், பட் திடீர்னு வந்து ரொம்ப இந்த இப்போ இந்த மாதிரி புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, டஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மாஸ்க் போட்டால் சேஃப்டியாக இருந்தால் மாஸ்க் போட்டுக்கிட்டோம். இவ்வளோ நேரமாக வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து பிரித்ததுலேருந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ காட்டன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபுல் தொடச்சிட்டு நம்ம வந்து ஸ்னோ பண்ணக்கிற ப்ராசஸில் வந்து இறங்கிடலாம். இப்போ நாங்கள் வந்து இடத்த வந்து டோட்டலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பான் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஸ்னோ பண்ணுறதுக்கு அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ண ஆட் பண்ண அப்படியே ஸ்னோ வரும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள், பட் வருமானம் தெரியல, பார்க்கலாமா? நாங்க வந்து ஆக்சுவலி பண்ணி முடிச்சுட்டு ஸ்னோனாலே ஸ்னோமேன் பண்ணலாம் ஒரு ஏரியால இருக்கும், பாக்கலாம். வருது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆமா, எனக்கு பிடிக்கும். ஓகே, இங்கே பாருங்க நம்மளுடைய ஸ்னோ வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, பட் பாங்க இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் குட்டீஸ், இங்கே தொட்டு பாருங்க, சரியெல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்குல்ல, செமையாக வந்திருக்கு.
சரி வந்து ஸ்டோர்மேன் பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து கேப்பு கண்ணு அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நாங்கள் கீழே வந்து இந்த பாடி இது பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் வந்து குச்சி சொல்லி வச்சுருக்கோம், ஏன்னா கொஞ்சம் இது விழாமல் அதுக்கு கொஞ்சம் அதுக்காக பேலன்ஸ்க்காக தான் இப்போ அப்படியே சொல்லிடலாமா? ஓகே, குறைஞ்சிடக்கூடாது கடவுளே. யாருடா ஒட்டிட்டேன், ஆடுதே பரவாயில்ல மறைச்சிக்கலாம். ஓகே இப்போ வந்து பண்ணியாச்சு, இல்லை இல்லை ஆ வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து இது எல்லாம் கிடச்சிது, இது ஒரு கலர் பாக்ஸ் வந்து கிடச்சிது, இது அப்படியே இருக்கும் தொப்பி டிஃப்ரெண்டாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்னோமேன் கழுத்தில் கட்டியிருப்பார் இல்லையா, அதுதான். இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, ஸோ ஐயோ பார்க்குறேன். ஓகே நல்லதான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்னோமேனுக்கு வந்து கண்ணு முக்கு வாய் கை காலம் வைக்கணும் இல்லையா. எடா நீங்கள் பார்த்தீங்களா, அழகாக நான் வந்து ஸ்னோமேன் ரெடி பண்ணியாச்சு. இந்த சம்மரில் இப்படி ஒரு ஸ்னோமேன் பண்ணது வந்து எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் ஆச்சரியமும் பார்த்தா இருந்தது. ஸோ இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து இன்னும் இவ்வளோ ஸ்னோ இருக்குது, ஜாலியாக விளாடலாம். சரி நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்னோவெல்லாம் வச்சு சுற்றி ஸ்னோமேன் பண்ணிட்டு வரல, ஒரு ஸ்னோ வேர்ல்டு ரெடி பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிருவோமே. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி பேம்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். ட்ரை பண்ணி மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த ஸ்னோமேன் ட்ரை பண்ணிடுங்க. அதே மாதிரி மறந்துடாமல் உங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட மாஸ்க்கு க்ளவுஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சேஃப்டியாக பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மெடிக்கல் டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.